ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை 14 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்த வழக்கில் நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. சாஸ்கட்சூன் பிராந்தியத்தில் அமைந்துள்ள பண்ணை ஒன்றில் நடந்த இக்கொலை வழக்கில் கடந்த மே மாதம் ஒருவர் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனையை அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய செய்திகள். ஈழத்தாயக விடுதலை போராட்டக் களத்தில் 12 நாட்கள் பட்டினி கிடந்து அறவழியில் போராடி உயிரை கொடுத்தவர் திலீபன். அவரது 34 ஆண்டு நினைவு நாள் இன்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வை ஒட்டி குருதி கொடை பாசறை சார்பாக அமைக்கப்பட இருக்கும் குருதி கொடை முகாமில் நாம் தமிழர் உறவுகள் பெருமளவில் பங்கெடுத்து குருதி கொடை அளிக்குமாறு திரு சீமான் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்நிகழ்வில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பாசறைகளின் பொறுப்பாளர்களும் தமிழர் உறவுகளும் பங்கேற்றன. 7000 ரூபாய்க்கு போகுதான்னு, 10000 ரூபாய்க்கு நான் பிடிச்சிட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? 10000 ரூபாய்க்கு மேல பிடிச்சேன்னா தண்டம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ 12 மைல் நாட்டிக்கல், அந்த 12 நாட்டிக்கல் மைல் தூரத்துக்கு தான் நான் போய் பிடிக்கணும். ஆழ்கடலுக்கு போனா பெருமீன் கிடைக்கும், அது நான் பிடிக்க கூடாது. இந்த ஓரத்துல எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு நண்டு நான் தந்த சுள்ள மீன்களை பிடிச்சிட்டு வரணும். இதை 10000 தான் பிடிக்கணும். ஆனா நான் எவ்வளவு பண்ணணும்? 2 லட்சம் முன் பண்ண கட்சி. ஒருவேளை நான் அதை தாண்டி 12 நாட்டிக்கல் மைல் தாண்டி போய் போயிட்டேன்னா படகை பறிச்சுக்கலாம், 5 லட்ச ரூபா தண்டம் கட்டணும், வாழ்ந்தால் முழுக்க மீன் பிடிக்க தடை விக்கலாம். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமது இல்லத்தில் இருந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். காஞ்சிபுரத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பொய்யுரைத்து வருவதாகவும், திமுகவின் இந்த 4 மாத ஆட்சியில் சொல்லிய 505 வாக்குறுதியில் 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமென்றே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானாக மாறி தனது கூட்டத்திலே தனது கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற போர்வையில் மீண்டும் மீண்டும் திசை திருப்பக்கூடிய தகவல்களை சொல்லியிருக்கிறார். சென்னை தரமணியில் உள்ள MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் புதிய திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. விஞ்ஞானிகள் MS சுவாமிநாதன், சௌமியா சுவாமிநாதன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஊரடங்கு நீட்டிப்பு வெளியாகும் போது பள்ளிகள் திறப்பு குறித்த அறிவிப்பு இடம்பெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யமொழி, 2002 முதல் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த பயிற்சியை MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கி வருவதாகவும், இந்த ஆண்டில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இருந்து மாணவர்களை தெரிவு செய்த அறிவியல் பயிற்சி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானி திட்டத்தை மாவட்டம் தோறும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இயற்கை வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர் MS சுவாமிநாதன் என்றும், தமிழ்நாடு அரசும் வேளாண் துறைக்கு என தனியாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இங்கே வந்து சேர்ந்து இங்கே வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால எல்லாருமே சயின்டிஸ்டாக தான் வெளில போவாங்க அப்படி கிடையாது. அதான் அந்த அவுட்கம்மை பேஸ் பண்ணி இங்கே பண்ணல. பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறையா நம்முடைய பயோடைவர்சிட்டி என்ன மல்டிமீடியா ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் தெரிஞ்சு. இதில் முக்கியமானதாக நான் கருதக்கூடியது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிற்கு கடத்த முயன்ற ₹20 லட்சம் மதிப்புடைய 4180 போதை மாத்திரைகளும், கனடாவில் இருந்து சென்னை வந்த பார்சல்களில் ₹4 லட்சம் மதிப்புடைய 192 கிராம் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரே நாளில் 7 பார்சல்களில் 24 லட்சம் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ₹65 லட்சம் மதிப்புடைய 1 கிலோ 383 கிராம் தங்கம் மற்றும் 2 செல்போன்களை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தல் பயணி ஒருவரை அவர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உலக செய்திகள். ஜெர்மனியில் பொது தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் முடிவுகள் ஒளிபரப்பான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 26ஆம் தேதி செப்டம்பர் பொது தேர்தல் நடக்கவிருந்த நிலையில் 24ஆம் தேதி ARD சேனலில் வினாடி வினா நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் போது திரையின் கீழ்ப்பகுதியில் பொது தேர்தல் முடிவுகளை காட்டும் பேனர் தோன்றியது. இது மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அச்சேனலின் தலைவர் தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதற்கான தொழில்நுட்ப முன்னோட்ட சோதனை தனியாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும், தவறுதலாக நேரலில் ஒளிபரப்பு ஆகிவிட்டது என்றும் அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Like and subscribe to Abra HD Canada and press the bell icon to get new video updates.